ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி சென்ச்சுரி டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் நம்பர் ஃபோர் பார்க்குறோம் லெவல்த் எக்கனாமியில் ஊரக பொருளாதாரம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம் இதுக்கான கொஸ்டின்ஸை நான் நேற்று உங்களுக்கு கொஸ்டினில் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நான் அதுக்கான ஆன்சருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம செஞ்சு டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சேர்ந்துருங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டெஸ்ட்டுக்கான பிளான் ஷெட்யூல் நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறீங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்தந்த வார சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணி அந்த ஒரு வாரம் நடந்த டெஸ்ட் போர்ஷனை ஒரு ரீகால் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் சேரவங்க சீக்கிரமாக சேர்ந்துருங்க ரைட் ஃபஸ்ட் கொஷின் போகலாம் புதிய பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்ட நாள் எப்போப்பா ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போதைய பிரதமராக இருந்தால் நரசிம்ம ராவ் வந்து அறிவிச்சிருப்பார் உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த ரெண்டு பேங்க்கு ஆர்பிஐ மற்றும் நபார்டு ஆர்பிஐ மற்றும் நபார்ட் மைய வங்கியும் நபார்டும் சரிங்களா மைய வங்கினா ஆர்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு உள்ளது கான்ட்லா ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் சொல்லுங்கப்பா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி சட்ட மசோதாவாக நிறைவேற்றப்பட்ட நாள் கேட்டால் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு ரைட் இந்திய பொருளாதாரத்தை இந்து வளர்ச்சி வீதம் என குறிப்பிட்டவர் யார் ராஜ்கிருஷ்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைப்படி எத்தனை இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருந்தன நானூறு பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா பதினாறு ஷார்ட்கட்டு பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா பதினாறு அப்போ பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு இரட்டை நஞ்சாக்கள் கருத்துடன் தொடர்புடையவர் யார் சுமாசர் இந்தியாவில் வருமைக்கான கலோரி அளவு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு சமம் மற்றும் அதற்கும் குறைவு இறக்குமதி தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பொருட்கள் சட்டம் பிரிவு மூனின்படி குளிர்பதன கிடங்கானை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முற்றுரிமை வணிக சட்டத்தை அகற்றிய தொழில் கொள்கை ஆயிரத்தி எஸ்எல்ஆர் மற்றும் சிஆர்ஆரின் விகிதம் குறைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நரசிம்மன் குழு இதுக்கானது சரிங்களா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என குறிப்பிட்டவர் காந்தியடிகள் புறா திட்டத்தை அறிமுகம் செய்தவர் அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முக்கியமான கேள்விப்பா தேசிய ஊரக நல அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதே இந்த ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்திங்கன்னா முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் லேட்டர் குறைவான வேலையுடைமையில் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் எண்பத்தி ரெண்டு நாட்கள் எவ்வளோ சதவீதம் பேர்னு கேட்டால் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது இது எவ்வகை வேலையின்மைப்பா குறைவான வேலையின்மை இருபது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ட்ரைசம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதே வேலைக்கு உணவு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ட்ரைசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது என்ஆர்இபி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே மாதிரி இங்கே பாருங்கள் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிரதான் மந்திரி ஆதாஷ் கிராம் சதக் யோஜனா ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆர்எல் இஜிபி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ராய் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓகேங்களா ஜெய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூணு திட்டம்பா பாரத் நிர்மான் யோஜனா ஒன்று தேசிய ஊரக நலத்திட்டம் ஒன்று ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் இந்த மூணு சேர்ந்தது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமியில் ஊரக பொருளாதாரம் இந்தியன் மேம்பாடு அப்போங்கிற பாடத்தில் இருபத்தஞ்சு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு சரிங்களா இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் இருபத்தஞ்சு தகவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தகவல்களை பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஓகேவா ஸோ மறக்காமல் எல்லோரும் சென்ச்சுரி பேட்ச் சேருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் இரநூறுவா ஃபஸ்ட்டு பே பண்ணால் கூட போதும் அடுத்த ஃபிஃப்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் இரநூறுவா பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேட்ச் சேர்கிற எல்லாத்துக்குமே கூகுள் மீட்டில் ரிவிஷன் நடக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்